மேலாக பல் மருத்துவ துறையில் புகழ்பெற்று விளங்கும் கே சி டெண்டல் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் சந்திரா அவர்கள். மறைந்த விஜே சித்ராவோட டெபியூ பிலிம் ஆன கால்ஸ் மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜே சபரிஷ் டைரக்ட் பண்ண இந்த மூவில வினோதினி, ஸ்ரீரஞ்சினி, தேவதர்ஷினி, ஆர் சுந்தரராஜன் ஆக்ட் பண்ணிருக்காங்க. தமீம் அன்சாரி மியூசிக் பண்ணிருக்காரு. இன்ஃபினிட் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் சில டிவி சீரியல்ஸ்ல ஃபேமஸ் ஆன விஜே சித்ராவோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிலிம் கால்ஸ். சின்ன திரையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெள்ளித்திரைக்கு வந்திருந்தாங்க சித்ரா. முல்லைங்கிற கேரக்டர் இவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பிறந்ததுல இருந்து சித்ராவை ரொம்ப அருமை பெருமையா வளர்க்கறாங்க சித்ராவோட பேரண்ட்ஸ் ஆன சுந்தரராஜன் அண்ட் ஸ்ரீரஞ்சினி. பாசத்தை கொட்டி வளர்க்கறாங்க. சித்ராவும் அவங்க அப்பா அம்மா மேல உயிரா இருக்காங்க. சித்ராவோட ஒரு ஒரு மைல் ஸ்டோன்ஸையும் ரசிச்சு வளர்க்கறாங்க. சித்ராவும் நல்லா படிச்சு ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்றாங்க. அந்த கால் சென்டர்ல சித்ராவோட கலீக் அண்ட் ஃப்ரெண்டா வர்றாங்க தேவதர்ஷினி. கால் சென்டர் மேனேஜரா நிழல்கள் ரவி ஆக்ட் பண்ணிருக்காரு. நிழல்கள் ரவி ரொம்ப ரூட் அண்ட் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள். ப்ராப்ளம்ஸ் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இதற்கிடையில சித்ரா மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. சித்ராவோட டெத் நேச்சுரலா இல்ல மர்டரான்னு கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஒரு சராசரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியா கண்ணு மடி நிறுத்திருக்காரு டைரக்டர் சபரிஷ். சித்ரா தன்னோட பாங்கான நடிப்பால ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் ஃபீல கொண்டு வர்றாங்க. அப்பா அம்மாவான சுந்தரராஜன் அண்ட் ஸ்ரீரஞ்சினி தான் பார்த்து பார்த்து வளர்த்த ஒரே பொண்ண பறி கொடுத்துட்டு நிக்கிற சீன்ல உண்மையாவே கண்ணு கலங்குது. படம் எந்த இடத்துலயும் தொய்வில்லாம விறுவிறுன்னு போகுது. ஃபாரன்சிக் ஆபீசரா வர்ற வினோதினி எப்பயும் போல தன்னோட நேச்சுரல் ஆக்டிங் அண்ட் டயலாக் டெலிவரியில ஆடியன்ஸ கவர் பண்றாங்க. வினோதினி தான் சித்ராவோட டெத் கண்டிப்பா மர்டர்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. லாஸ்டா சித்ராவோட டெத் எப்படி நடந்துச்சு அண்ட் யார் காரணம்னு சொல்ற படம் கால்ஸ். படத்துல வர ஒரு சில டயலாக்ஸ் சித்ராக்குனே எழுதின மாதிரி இருக்கு. எனக்கும் நிறைய ஆசை கனவு இருக்கு. என் லைஃப்ல இப்படி ஒரு நாள் வரலன்னா நானும் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷியா வாழ்ந்திருப்பேன்னு சொல்ற டயலாக் ரொம்ப உருக்கமாவும் பாக்குறவங்கள மனச கணக்க வைக்குது. படத்தோட செலிபிரிட்டி ஷோல சித்ராவோட அம்மா அண்ட் இந்த பிலிம்ல ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. படத்தை பார்த்த சித்ராவோட அம்மா இப்படி ஒரு படத்தை பார்க்க சித்ரா உயிரோட இல்லையா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டாங்க. பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணனும் அப்படிங்கற மெசேஜ சொல்ற படம் கால்ஸ். ப்ளீஸ் டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ். இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சது அண்ட் உங்களை அஃபெக்ட் பண்ண சீன் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வேறொரு அட்டகாசமான ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் வித் வெண்பா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபீனிக்ஸ் யுஎஸ்ஏ. தேங்க் யூ. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏபிள் ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.